ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் வைரல் ஆகியிருந்துச்சு. அதை விட 50 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஆக்ட்ரஸ் சமந்தாவோட சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியிருக்கு. சினிமாவில் பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் சமந்தா இவங்க ஹெல்த் கண்டிஷன் காரணத்தினால கொஞ்சம் பிரேக்கில் இருந்துட்டாங்க. இந்த ஹெல்த் கண்டிஷன் காரணமாக அமெரிக்காவுக்கு இவங்க செக்கப்புக்கு போய் அங்கேயுமே சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி பெட்டு விட்டு கூட எழுந்துக்க முடியாமல் இருந்த சமந்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பில் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன குஷி படம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ தமிழ் தெலுங்கு மூவிஸ்ல கமிட் ஆக போவதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. சோ முன்ன விட இப்போ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி இவங்க ரொம்பவே ஸ்டேபிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பயங்கர பிஸி ஸ்கெடியூல்ல போயிட்டு இருக்கக்கூடிய சமந்தா இவங்களோட பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது விதமா போட்டோ ஷூட் அடிக்கடிக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே கான்சென்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் சமந்தா. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க இவங்க 1.5 கோடியில இருந்து 2 கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குறதா தகவல் வெளியாக இருக்கு. அதே மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக 7 கோடியில இருந்து 8 கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குறாங்களா. வெப்சீரிஸ்க்கு 10 கோடியில இருந்து 12 கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குறதா தகவல் வெளியாக இருக்கு. லேட்டஸ்டா கூட ஆக்ட்ரஸ் நயன்தாரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்காக 5 கோடி வரைக்குமே சம்பளம் வாங்கியிருக்காங்களா. இதை பார்த்த உடனே ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு 50 செகண்ட் ஆடுக்கு இவ்வளவு கோடி வாங்குறாங்களா அடையுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கத்துல சமந்தா வெர்சஸ் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் பத்தி நான் உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் உடனே கூட தெரிஞ்சுக்கிறேன்னா செய்தி மன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.